ஹரே கிருஷ்ணா. கும்பகோணத்திலிருந்து ராஜாராமன் என்ற அன்பர் கேட்டிருக்கிறார், கைவல்ய மோட்சம் என்றால் என்ன? அடுத்து, மனிதனின் வாழ்க்கையில் நான்கு நிலைகள் இருக்கின்றன என சொல்லப்படுகிறது, அது என்னென்ன? முதலில் கைவல்ய மோட்சம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். இது அட்டாங்க யோகம் போன்ற யோகங்களை செய்யும் பொழுது, நோக்கம் இல்லாமல் பயிலும் பொழுது மனதுக்கு சில சக்திகள் கிடைக்கும், சில சித்திகள் கைகூடும். அது ஆத்மாவின் சக்தியாகும். அதை பார்த்ததும், அதாவது பறப்பது போன்ற உணர்வு, பறப்போவதை உணர்வது போன்ற உணர்வுலாம் அப்பொழுது நமக்கு வரும். இதை பார்த்ததும் அதில் மயங்கி ஆத்மாவில் லயித்து விடுவார்கள். இந்த சம்சாரம் துக்கம் போனாலும் அதுவும் விலங்குதான், ஏனென்றால் இது பொன் விலங்கு என சொல்வார்கள். உதாரணம் பார்க்கலாம். அதாவது ஒரு ஜெயிலில் ஒரு திருடன் இருக்கிறான், அவனுக்கு விடுதலை கிடைக்குது. அப்படின்னா அந்த விடுதலை கிடைச்ச இந்த செய்தி மட்டும் நமக்கு வந்து போதாது, அவன் விடுதலை அடைந்து அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தாரை போய் பார்க்கணும். அப்போ தான் அந்த நபருக்கு வந்து அந்த உண்மையான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் வந்துட்டு அவன் அந்த செய்தியை கேட்டவுடனே மகிழ்ச்சி அடைகிறான்னா அது வந்து ஒரு பாதி மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி தான் வந்து கைவல்யம் என்று சொல்லப்படுகிறது. அவன் எப்பொழுது விடுதலையாகி தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய பந்துக்களையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் பார்க்குறானோ, அப்போ தான் வந்து அவன் வந்து பூரண இன்பத்தை அடைகிறான். அதுபோல் பகவானை பரமபதத்தில் வைகுண்ட லோகத்தில் போய் தரிசிக்கும் வாய்ப்பு தான் உண்மை மகிழ்ச்சியாகும், உண்மையான புருஷார்த்தமாகும் எனது நமது புராணங்கள் கூறுகின்றன. அதனால் அட்டாங்க யோகம் பகவானை பரமபதமான வைகுண்டத்தில் தரிசிக்க செய்யணுமே தவிர வேறு காரணத்திற்காக செய்யக்கூடாது. அதனால் யாரும் கைவல்யத்தில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இது ஒரு புதைக்குழி, வெளிவர முடியாது. எப்படி என்றால் இதற்கு பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லுகிறார், ஏ கைவல்யத்தை விரும்பும் மனிதர்களே, சீக்கிரம் இங்கு வந்து விடுங்கள். அதாவது ஏடு நிலத்தில் விழுவது முன், அதாவது இடுகாட்டில் இடுவதன் முன்னாடி, அதாவது உடம்பு மூலக்கிருதியில் மூலப்பிரகிருதியில் கரையும் முன்பு, அதாவது ஆத்மாவில் இணைந்து அது தங்களை தாங்களே அனுபவிக்கும் கருத்து உடையவர்களே, கைவிழ்த்து மாட்டுக்கொண்டவர்களே, எங்கள் குழாமில் வந்து இணைந்து விடுங்கள். அதாவது எங்கள் சத்சங்கத்தில் வந்து இணைந்து விடுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. எங்கள் சத்சங்கத்தில் தேர்வதற்கு மனம் இருந்தால் போதும். சீக்கிரம் வாருங்கள். நீங்கள் கைவல்ய ஜாதி என்று வரம்பை உடைத்து கொண்டு சீக்கிரம் எங்களிடம் வந்து சேருங்கள். ஏனென்றால் உயிர் எப்போது வேணுமென்றாலும் போகலாம். ஆகவே நாத்தியன் கூட அடுத்த பிறவில் பக்தர்களாக வந்து பகவானை அடையலாம். ஆனால் கைவல்யாதி மாட்டிக்கொண்டவர்கள் அந்த நேரத்தில் மரணம் அடைந்து விட்டால் அவன் புதைக்குழியில் சிக்கிவிடுவான். அப்புறம் நீங்கள் நினைத்தாலும் மேலே வர முடியாது. ஆகவே மேலே பக்தி யோகத்துக்கு வந்து விடுங்கள், பக்தி குழுவில் இணைந்து விடுங்கள் என்று பெரியார்வால் அறக்கிறார். அதனால் நாம் வந்து பக்தர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து கைவல்யாதி மோட்சத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அடுத்து, மனித வாழ்க்கையில் நான்கு நிலைகள் என்ன என்று பார்க்கலாம். அதாவது இவை வந்து ஆசிரம தர்மம் என்று வழங்கப்படுகிறது. அதாவது நான்கு வகைப்படும். முதல் வகை பிரம்மச்சாரியம், அதாவது வாழ்க்கையில் நாலு நிலையில் முதல் நிலை வந்துட்டு பிரம்மச்சரியம். அதாவது தர்மம், பிரம்மத்தை கற்றுக்கொள்வது, ஞானத்தை அறிந்து கொள்வது, கூடவே தொழில் கல்வி கற்றுக்கொள்வது. இது ஆசிரம வாழ்க்கையில், பழங்காலத்தில் குருகுல வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது பகவானுடைய அந்த ஞானத்தின் கூட தொழிற்கல்வியும் அப்பொழுது கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆகவே ஒரு தகுந்த குரு இல்லைனை ஆச்சாரியரை சரணடைந்து இது வந்து நாம் வந்து பெற வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்கின்றன. அதாவது அவர்கள் மந்திரம் ஜபம் செய்வது, பிச்சை பெறுதல் போன்றவை செய்ய வேண்டும். அதுவும் வந்து 20 to 25 வருஷத்துக்குள்ளார இந்த பிரம்மச்சரிய வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதாவது அதுக்கடுத்தது வந்துட்டு முடிந்தவரை எல்லோரும் வந்துட்டு கிரகஸ்தராக மாறிவிடுவார்கள். ஸோ அதனால் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து இது வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த காலத்துலேயும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் வந்துட்டு நம்ம ஒரு தகுந்த குருவை வந்து ஆச்சரியக்கும் பொழுது அவர் வந்து நம்மளை வந்து தகுந்த ஞானமும் இது நம்ம வந்து அடைவதற்கு வழிகாட்டுவார்.
அடுத்து கிரகஸ்தம், அதாவது இல்லறம். அப்பொழுது இல்லறத்தில் இருப்பவர்கள் எங்கம் அத்தியாயனம், அதாவது வேதம் ஓதுதல், அதாவது தானம் கொடுப்பது, பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுப்பது, சந்த தர்மத்தின்படி அதே போல் வேதத்தில் சொல்லியுள்ளபடி நாம் வந்துட்டு இந்த பொருள்களை சம்பாதித்து நம்முடைய இல்லறத்தை நடத்த வேண்டும். அதாவது தர்ம வழியில் இல்லறத்தை தேட வேண்டும். அதாவது எங்கம் செய்வதில் அதிதிகளை உபசரித்தல் ஆகும். மூன்றாவது வானப்பிரஸ்தம், அதாவது டிட்டாச்மெண்ட் லைஃப். அதாவது இது என்னென்னா, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி, குடும்பத்தில் ஒரு கால், அந்த மாதிரி சன்னியாசத்தை பழக்கும் ஒரு இது பீரியடாகும். இது இந்த வானப்பிரஸ்தத்தில் தவம் ப்ளஸ் இல்லற மேற்பார்வை, அதாவது பொறுப்புகளை வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கணும். அதாவது மெதுவாக சன்னியாசம் ஏற்றல் பழகுதலாகும் இந்த நிலையில். அதனால் வந்துட்டு இதில் வந்து மீசை தாடி வளைத்து கொண்டு இது ஒரு வித்தியாசம் காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்டது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு அவர்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு மேற்பார்வையாக நாம் இருந்து கற்றுக் கொடுக்கணும். அடுத்து நான்காவது சன்னியாசம், நான்காவது நிலை. தவம் இருத்தல், பிரம்மம் போதித்தல், ஆசீர்வாதம் வழங்குதல், குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருத்தல். இது வந்து 60-65 வயசுக்குள்ளே இந்த இதுக்கு எல்லாருமே போயிடணும். கசாய வஸ்திரம் அணிந்து இருக்க வேண்டும். திரிதண்டம், பிச்சை எடுத்தல், இதே மாதிரி நம்ம வந்து இருக்கணும். அதாவது வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்து இந்த ஞானத்தை வந்து எல்லாருக்கும் வழங்க வேண்டணும். அதாவது முடிந்தவரை உபவாசம், மந்திரம் ஜபித்தல், பணம் பற்று இவற்றை வந்து விடுதல். அதாவது இந்த நிலையில் வந்து வெட்கப்படக்கூடாது, கோபக்கூடாது, சோம்பல் கூடாது. அதனால் வந்துட்டு இதை இந்த சன்னியாசங்கிறது வந்துட்டு நாலாவது நிலையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய புராணங்களும் வேதங்களும் சொல்லுகின்றன. ஆகவே எப்படி வந்துட்டு மரம் செடியாகி பூவாகி காயாகி பழமாகிறதோ, அதுபோல் செடி என்கின்ற பிரம்மச்சரியம், பூ என்கின்ற அர்த்தம், காய் என்கின்ற காமம், பழம் என்கின்ற சன்னியாசம், இப்படி வந்து நம்ம வந்து வரிசையாக தான் வரணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணி நம்ம போக முடியாது. பிரம்மச்சரியத்திலேருந்து நேராக சன்னியாசம் வந்து போகிறதுக்கு நம்முடைய இந்து சாஸ்திரங்கள் வந்து இதை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்கல. அதனால் வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து இதில் போகணும், வரிசையாக தான் போகணும். இந்த முறையில் வரிசையாக செல்ல வேண்டும். யாரும் இதை முந்தி அடுத்த முறைக்கு போகக்கூடாது. ஆனால் சில விதிவிலக்குகள் உண்டு, அது எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கும் போல் இதுலேயும் சில விதிவிலக்குகள் இருக்குது. ஆக இந்த வர்ணாசிர தர்மத்தின் குறிக்கோள் என்னவென்றால், சிறந்த புருஷார்த்தம் என்ற பிரம்மத்தை அடைவது தான். அதாவது முதல் இருந்தால் கடை அடையப்படும், கடை தேரும். ஆகவே ஒழுங்காக நாம் பிரம்மச்சரியத்தை அனுசரித்தால் கடைசியான சன்னியாசம் அடையப்படும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. ஆகவே முதல் இல்லையில் கடையும் இல்லை. தற்கால வழக்குகளில் வந்துட்டு இது வந்து சரியாக கடைப்பிடிக்காதனால தான் நிறைய பேர் வந்துட்டு வாழ்க்கையை வீணடித்து கொண்டு திரிகிறார்கள். ஆகவே இந்த வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இருந்தாலும் இது பரமனை நாடி செல்லும் புனித யாத்திரையாகும். ஆகவே இதை கொடுப்பது இந்த மனித பிறவியாகும். இந்த மனித பிறவி கிடைப்பது அறிந்து, ஆகவே அறம் தழுவி, தர்மத்தை தழுவி, தேவையான பொருள் சம்பாதித்து, அளவோடு இல்லறம் வாழ்ந்து, பகவத்பிரதிக்கு இயைந்து வாழ்ந்து, வீடு பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே வயது ஒரு இங்கே காட்டியிருக்கிறது. அதாவது வந்துட்டு பிரம்மச்சரியத்துக்கு 20-25, 25 வந்துட்டு 50 வரைக்கும் வந்துட்டு கிரகஸ்தத்துலேருந்து, அதுக்கப்புறம் 55-60 வரைக்கும் வானப்பிரசத்தில் இருந்துட்டு, அதுக்கப்புறமெல்லாம் 60-65 கிலோ வந்து நம்ம சன்னியாசத்தில் போயிடணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் இங்கே இருக்குது. ஆகவே மனதில் உறுதி வேண்டும். கட்டாயம் அனைவரும் வீடு பெயர் அடைய வேண்டும். யாரும் ஒரே இடத்தில் தங்கிவிட முடியாது. ஆகவே இளமையை நாம் எப்போதும் அனுபவித்து கொண்டு இருக்க முடியாது. எப்படி குழந்தை குப்புறப்படுத்து உட்கார்ந்து தவழ்ந்து பிறகு நடப்பது போல் படிப்படியாக கடந்து தான் போக வேண்டும். யாரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதனால் எப்போதுமே யாருமே இளமையாக இருக்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். மாடிக்கு போக படிப்படியாக ஏறித்தான் போக வேண்டும். ஒரே தடவையில் தாண்ட முடியாது. ஆகவே ஓவர்டேக் பண்ணியும் ஷார்ட்கட்டும் இதற்கூடாது. ஆகவே எல்லா மனிதர்களும் அனுபவ பலன் படிப்பினையை பெற வேண்டும். தானும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மனிதர்களையும் புரிந்து கொள்ள முயல வேண்டும். குறைகள் வரத்தான் செய்யும். காரணம் கலியுக தாக்கம் ஆகவே மற்றும் கர்மவினை, இதை நாம் வந்து மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே குறை என்பது நான் உட்பட அனைவருக்கும் இருக்குது. அது இரு மகன்களையே விடாது, இருக்கத்தான் செய்யும். ஆனால் குறை என்று தெரிந்து கொண்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெரித்து கொண்டு பகவானிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சரணடைந்து அந்த பகவானை அடைய வேண்டும்.
ஹரே கிருஷ்ணா.